அறம் செய் என்று தலைப்பிட்டிருந்தார்கள். நமக்கு பொதுவாக இரண்டு மரபுகள் இருக்கின்றன இல்லையா? அறிவு மரபு என்பது ஒன்று, அறமரபு என்பது ஒன்று. அறிவு என்பது எண்ணுதல், யோசித்தல், சிந்தித்தல். அறம் என்பது செய்தல். நம்ம அறிவை கொண்டு எதற்காக யோசிக்கிறோம், எதற்காக சிந்திக்கிறோம்? எதையாவது செய்வதற்கு தானே. ஆகினால் அறிவு என்பதே செய்வதற்கான துணைக்கருவிதான், அறம் செய்வதற்கான துணைக்கருவிதான். நம்ம இந்திய மெய்யியல் மரபில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவிகளை எல்லாம் பட்டியலிடும்போது அறிகருவிகள் என்றும் செயல்கருவிகள் என்றும் அவற்றை பிரிப்பார்கள். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். அறிகருவிகள் என்பவை ஐந்து: கண், காது, மூக்கு, நாக்கு, செவி, தோல். இந்த ஐந்தும், இந்த ஐந்தின் வழியாகத்தான் நீங்கள் அறிவை பெறுவீர்கள். கண்களால் பார்ப்பீர்கள், காதுகளால் கேட்பீர்கள், மூக்கினால் முகர்வீர்கள், நாக்கினால் சுவைப்பீர்கள், தோலினால் தொட்டு உணர்வீர்கள். ஐந்தின் வழியாகவும் அறிவு வரும். செயற்கருவிகள் என்று ஐந்தை சொல்லுகிறார்கள், கர்மேந்திரியங்கள் என்று ஐந்தை சொல்லுகிறார்கள். கை, கால், வாய், பிறகு கருவாய் என்று சொல்லப்படுகிற இனக்குறி, பாலினக்குறி, பிறகு எருவாய் என்று சொல்லப்படுகிற குதம். இவை ஐந்தின் வழியாகத்தான் தொழில் செய்கிறோம். கையினால் கொடுக்கிறோம் அல்லது வாங்குகிறோம், காலினால் இடம்பெயர்கிறோம், வாயினால் பேசுகிறோம், உண்கிறோம், இனப்பெருக்கக்குறியினால் இனப்பெருக்கம் செய்கிறோம், மலவாயினால் மலங்கழிக்கிறோம். நாம் செய்கிற தொழில்கள் இவை ஐந்து தான். இப்படி செயல்கருவிகள், அறிகருவிகள் அப்படின்னு தான் பிரிக்கிறான். மரபும், அறியும் மரபும் செய்யும் மரபும் என்று இரண்டு மரபுகள் தான். இதில் இந்த செய்யும் மரபு தான் அறம். நீங்கள் எதையாவது ஒரு காரியத்தை செய்யும் போது தான் அறம் என்பதை பற்றிய பேச்சே அங்கே வரும். ஆனால் நீங்கள் செய்கிறது எதை வேணாலும் செஞ்சிட முடியுமா? நோக்கத்துக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா? யோசித்து செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? ஆகையினால் செய்வதற்கு துணைமையாக அறிவு என்பது வைக்கப்படும். நம்ம திருக்குறள் வந்து செஞ்சுக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு, செயல் செய்து கொண்டே இரு, ஓய்வாக இருத்தல். நம்முடைய மரபில் ஒன்று சொல்லப்படுகிறது இல்லையா, சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவான். பேசாமல் இரு, கையை கால கட்டிக்கிட்டு சும்மா இரு என்று சொல்வார்கள். ஆனால் சும்மா இருப்பது என்பதை யாரும் பரிந்துரைப்பதே இல்லை. செயல் செய், செயல் செய் என்று திருக்குறள் மாதிரியான அறநூல்களெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களை செயலுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். நம்ம எதையாவது செய்ய போய் தப்பு தவறுமா செஞ்சிட்டோம்னா கோளாறா போயிருமே அப்படின்னுலாம் நமக்கு தயக்கம் இருக்கும். அதனால் குற்றம் இல்லை. யோசிச்சு யோசிச்சு தெளிவாக செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருங்கள் என்று திரும்ப திரும்ப செயலுக்கு தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். அந்த செயலை செய்வதற்கு தான் அறிவு. நமக்கு சாதாரணமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன வாழ்க்கையில் அப்படின்னா, நான்கு விஷயங்கள் சொல்லுவார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று நான்கு. நீங்கள் அறம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், பிறகு பொருள் சேர்க்க வேண்டும், பிறகு இன்பம் தேட வேண்டும், பிறகு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நான்கு. இந்த நான்கையும் நீங்கள் தேடுவதற்கு துணையாக வைக்கப்படுவது அறிவு தான். இந்த நாலில் மூணு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்காக செய்து கொள்வது. பொருள் என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது, இன்பம் என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது, விடுதலை என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது. இவற்றை நீங்கள் மற்றவர்களுக்காகவும் தேடலாம் என்றாலும் முதன்மையாக நாம் இவற்றை தேடுவது நமக்காகத்தான். நமக்காகத்தான் சம்பாதிக்கிறோம், நமக்காகத்தான் இன்பம் தேடுகிறோம், நமக்குத்தான் முதலில் விடுதலை தேடுகிறோம். ஆனால் அந்த அறம் இருக்குல்ல, அறத்தை நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ள முடியாது. அறம் செய்வது இன்னொருத்தருக்கு தான் செய்ய முடியும். இன்னொரு ஆள் உங்களுடைய வாழ்வுக்குள் வரும்போது தான், பிறரை சார்ந்த ஒரு வாழ்வை வாழும் போது தான், மற்றவர்கள் மத்தியில் வாழ்கிற ஒரு வாழ்வை நாம் நிகழ்த்தும் போது தான் அறம் என்பது வருகிறது. அப்போ அதுக்கு துணை அறிவு என்று வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அறிவு வேணும், இன்பத்தை தேடுறதுக்கு அறிவு வேணும், விடுதலையை தேடுறதுக்கு அறிவு வேணும். அறம் செய்கிறதுக்கு என்னங்க அறிவு? நமக்கே தெரியாதா நல்லது கெட்டதெல்லாம்? நமக்கு எப்படி தெரியும்? முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கல்ல, இதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் கெட்டது, இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல. ஆனால் நமக்கே தெரியாதா நல்லது இது கெட்டது இதுன்னு? இதுக்கு என்ன பெரிய அறிவு வேண்டியிருக்கு, இதுக்கு என்ன பெரிய யோசனை வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன்.
ஒரு ரொம்ப பிரமாதமான புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் எனக்கு வேணும் அப்படின்னு மூணு பேர் நிற்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அது சொல்லுது, எனக்கு தான் இந்த புல்லாங்குழலை பிரமாதமாக வாசிக்க தெரியும், வாசிக்க தெரிஞ்ச ஆளுக்கு தானே இந்த புல்லாங்குழலை நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா இது பயன் இல்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது. அது நியாயம் அப்படின்னு தான் நமக்கும் தோணுது. அடுத்து நிற்கிற பையன் சொல்கிறான், நான் ரொம்ப ஏழை, எனக்கு விளையாட்டு சாமான் கூட கிடையாது, இந்த புல்லாங்குழலை கொடுத்தா எனக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் இந்த புல்லாங்குழலை நான் ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்திக்குவேன், தெரிஞ்ச வரைக்கும் ஊதிக்குவேன், எனக்கு விளையாடுறதுக்கான பொருளாக இது இருக்கும், ஒரு பரம ஏழைக்கு ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்குறான். அது நியாயமாக தான் இருக்குது. மூணாவது ஆள் சொல்லுது, இந்த புல்லாங்குழலை நான் தான் செஞ்சேன், அப்போ செஞ்ச எனக்கு தானே இந்த புல்லாங்குழலை நீங்கள் கொடுக்கணும், அதானே நியாயம், இதற்காக உழைத்தவன் நான் தானே, உழைத்த எனக்கு தானே இந்த புல்லாங்குழலை கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போ இதில் எது சரி எது நல்லது என்று தீர்மானம், யாருக்கு கொடுத்தா அது சரி, இதை எப்படி தீர்மானிக்கிறது? மூன்று பேரினுடைய கிளைமுமே மூன்று பேரினுடைய கோரிக்கையிலையுமே ஒரு சின்ன நியாயம் இருக்குது. வாசிக்க தெரிஞ்ச எனக்கு கொடுக்கறது தானே நியாயம், ஆமாம், நான் ஒரு ஏழை, எனக்கு இதை கொடுக்கக்கூடாதா? ஆமாம், நான் தானே இதை செஞ்சேன், அப்போ எனக்கு கூடுதல் உரிமை இருக்கு இல்லையா இதில், எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அதுக்கும் ஆமாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்போ எது சரி, எதை தீர்மானிப்பீங்க, யாருக்கு கொடுப்பீங்க, இதை கொடுக்குற பொறுப்பு உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்க, யாருக்கு இதை கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. அப்போ அதை தீர்மானிக்கிறதுக்கு அறிவு வேணும் இல்லையா. யோசிக்காமல் நல்லதையோ கெட்டதையோ நம்மால் செய்ய முடியாது இல்லையா, யோசிக்க வேண்டியிருக்கு, ஆகையினால் யோசிக்கணும். இன்னொரு நிகழ்வும் சொல்கிறேன். ஒரு சொத்து, அந்த சொத்துக்குரியவர் தாத்தா அந்த சொத்தை சேகரித்து வச்சிட்டார். சேகரித்து வச்சுட்டு அவருக்கு ரெண்டு மகங்க, மூத்த மகனுக்கு கண் தெரியாது, பார்வை இல்லாதவன், ரெண்டாவது மகன் நல்ல சுள்ளாப்பான ஆள், அதனால் அந்த சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை ரெண்டாவது மகன்கிட்ட கொடுக்குறாங்க. மூத்த மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு பார்வை இல்லாதவனுக்கும், ரெண்டாவது மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவனுக்கும் புள்ள பிறந்துச்சு, இவனுக்கும் புள்ள பிறந்துச்சு, அவனுக்கு 100 புள்ள, இவனுக்கு 5 புள்ள. இந்த இளையவன் வந்து நல்ல சுள்ளாப்பான ஆள், அதை இந்த சொத்தை நல்லா நிர்வாகம் பண்ணால் திடுக்குன்னு செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு பிறகு இந்த சொத்து மறுபடியும் யார்கிட்ட போகணும்? மூத்தவனுக்கு உரியது சொத்து, அந்த உரிமை அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த சமூகத்தில். மூத்தவன் பார்வை இல்லாதவன் அப்படிங்கிறதுனால இளையவனுக்கு கொடுக்கப்படுது அதனுடைய நிர்வாகம். இளையவன் செத்து போயிட்டான், இளையவனுக்கும் பிள்ளைகள் இருக்குது, மூத்தவனுக்கும் பிள்ளைகள் இருக்குது, இந்த சொத்து இப்போ யாருக்கு உரிமை? முதல்ல இளையவனுக்குன்னு சொன்னீங்க, இப்போ யாருக்கு உரிமை? மூத்தவனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு பார்வை இருக்கிறது, எல்லா திறன்களும் இருக்கின்றன. அப்போ அவன் கிளைம் பண்ணுறான், எங்கள் அப்பனுக்கு வந்திருக்க வேண்டியது, நீங்கள் எங்கள் அப்பனுக்கு பார்வை இல்லைன்னு கொடுக்கலை, இப்போ எனக்கு தானே வரணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் பேர் துரியோதனை. ஆனால் அதுக்கு ஒரு சண்டையை போட்டு இந்த கிருஷ்ணன் வந்து அதை தர்மனுக்கு வாங்கி கொடுத்துட்டார், தம்பி மகனுக்கு. எப்போ முதல் தடவை நீங்கள் சொன்னபோது அது நியாயம், பார்வை இல்லைன்னு சொன்னீங்க, ரெண்டாவது தடவையும் சொன்னீங்கன்னா இது என்ன நியாயம் அப்படின்னா, அந்த சொத்தை யாருக்கு கொடுக்கறது? கிருஷ்ணனுக்கு, தர்மனுக்கு கொடுக்கறது தான் நியாயம்னு தோணுது.